மொட்டுக்கட்சியின் ஆதரவின்றி ரனில் போட்டியிட மாட்டார் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய ஜோ பைடன் தொடர்பென விரிவான செய்திகள் மாலையில் அமைதிக்காகும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இலங்கை ராணுவ படையினர் நாடு திரும்பியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையினால் மாலையில் அமைதிக்காகும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இலங்கை ராணுவ படையினரே நாடு திரும்பியுள்ளனர் இதன்படி பதினான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபா வருமானத்துடன் மாலையிலிருந்து இலங்கை படையினர் நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனூடாக அவர்கள் இலங்கைக்கு ஈட்டிய அந்நிய செலாவணியின் அளவு பதினான்காயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சபையின் மாலையில் நடவடிக்கை நிறைவடைந்ததை அடுத்து இலங்கை ராணுவப் படையினர் இவ்வாறு நாடு திரும்பியுள்ளனர் மாலை நாட்டில் அமைதி காக்கும் பணிகளுக்காக ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இலங்கை ராணுவ அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்களும் பணிநிலை அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கையின் கீழ் இயங்கி வந்த மாலையில் உள்ள பன்முக ஒருங்கிணைந்த ஸ்திரத்தன்மை நடவடிக்கை தலைமையகத்தின் ராணுவ போக்குவரத்து குழுவிற்காக ராணுவப் படையினர் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் பணிகள் நிறைவு செய்யப்பட்டது அடுத்து நாடு திரும்பி அமைதி காக்கும் பணியின் கட்டளை அதிகாரியாக கடமையாற்றிய கேனல் பின்சர விக்ரம் ஆராய்ச்சியினால் இலங்கை ராணுவ தொண்டர் படையணியின் தளபதி மேஜர் ஜெனரல் தினேஷ் நானேக்கவரிடம் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் ஐக்கிய நாடுகளின் கொடி சம்பிரதாய பூர்வமாக கையளிக்கப்பட்டது பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான நிலைப்பாடு மற்றும் அதன் சட்ட அம்சங்கள் குறித்த உயர்நீதிமன்ற உத்தரவை முழுமையாக ஆராய்ந்து அதன் முடிவை அடுத்த இரண்டு நாட்களுக்குள் தெரிவிக்க ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று கூட்டப்பட்ட அவசர அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தற்போது இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அமைச்சரவை கூட்டத்திற்கான காரணங்கள் இதுவரை வெளியாகவில்லை பெரும்பாலும் உயர்நீதிமன்றத்தால் இன்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தொடர்பில் பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் அரசியலில் இந்திய ரோவாவின் ஆதிக்கம் மிக மிக அதிகம் என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு ஒப்பந்தத்துடன் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களியுங்கள் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா ஜனநாயக கூட்டமைப்பின் தமிழ் தேசிய பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே தெரிவித்துள்ளதாக ஆய்வாளர் ஆரோஸ் கூறியுள்ளார் அத்துடன் இந்தியாவை பொறுத்தவரையில் இலங்கையுடன் கலந்தாலோசித்து தமிழர்களுக்கு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்தியா இதுவரை தயாராக இல்லை எனவும் ஆய்வாளர் அரோஸ் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல ஏதோ ஒரு வகையில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்குகளை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்ற உந்து சக்தியுடன் இந்தியா செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு கொண்ட நாடுகளின் பட்டியலில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியை பின்தள்ளி சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது ஹென்ஸ்லே கடவுச்சீட்டு இண்டெக்ஸ் வெளியிட்ட சமீபத்திய தரவரிசையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிங்கப்பூர் கடவுச்சீட்டு கொண்டவர்கள் நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாடுகளுக்கு இன்றி செல்லலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் குறித்த பட்டியலில் அமெரிக்கா எட்டாவது இடத்தையும் இந்தியா எண்பத்தி இரண்டாவது இடத்தையும் பாகிஸ்தான் நூறாவது இடத்தையும் மற்றும் இலங்கை தொன்னூற்றி மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பரவுனா குறைந்தது நான்கு குழுக்களாக பிரிந்துள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்க புதிய அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு இளைஞர்கள் தலைமையில் இயங்குவதாக காட்ட முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு மகிந்த சிந்தனையை பாதுகாப்பதற்கான தேசிய ஒன்றியம் என்று பெயரிடப்பட்டுள்ளது அதன் அழைப்பாளராக நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமான தம்மிகா சுபசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இளைஞர்களுக்கு ஓர் நாளை என்ற அமைப்பின் செயற்பாட்டாளராக செயற்பட்டவை தெரியவந்துள்ளது நாமல் ராஜபக்ச தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயற்பட்டு வருவதாகவும் தனது தனிப்பட்ட அரசியல் இலக்குகளை முன்னெடுப்பதற்காகவே இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளார் எனவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அணியில் இணைய மாட்டார்கள் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரா ஏந்துனில் தெரிவித்துள்ளார் எனினும் எமது கட்சியின் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மற்றும் ராஜத ரத்ன ஆகியோர் ரணிலுக்கு ஆதரவு வழங்கக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ரணில் அணியுடன் இணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை எனினும் எதிர்வரும் எட்டாம் தேதி முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஜித்துடன் இணைய தயாராக இருக்கின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதா என்ற பிரச்சினையை தீர்க்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறுகின்றோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களுடன் இணைந்து கொள்வதாக கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காட்டிக் கொடுக்காதீர்கள் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் என்பதில் சாத்தியமில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஆதரவை பெற தவறினால் அவர் போட்டியிடப் போவதில்லை அப்படியானால் பொன்சேகாவும் ராஜிதாவும் செல்ல இடமில்லாமல் போய்விடும் என அவர் மேலும் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைந்து வெள்ளை மாளிகைக்கு திரும்பியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கடந்த பதினேழாம் தேதிக்கு கோவிட் அறிகுறிகள் தென்பட்டதால் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அவர் டெலாவோரில் உள்ள வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதோடு அவரது உடல்நிலையை வைத்தியர்கள் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் கோவிட் பாதிப்பிலிருந்து ஜோ பைடன் குணமடைந்துள்ளார் இது தொடர்பில் அவரது வைத்தியர் கெவின் ஓ கார் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஆன்டிஜென் சோதனை நடத்தப்பட்டதில் அவருக்கு கோவிட் பாதிப்பு இல்லை என்று முடிவு வந்தது அவர் தனது நோய் தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளார் அவருக்கு எந்தவிதமான அறிகுறியும் இல்லை என்றார் இதனைத் தொடர்ந்து ஜோ பைடன் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய நிலையில் நான் நன்றாக உணர்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்